விஜயின் சூறாவளியால் சிக்கி சின்ன பின்னமாகும் நாம் தமிழர் கட்சி. தெரித்து ஓடும் மூத்த நிர்வாகிகள். நாம் தமிழர் கட்சியின் பல மாவட்ட நிர்வாகிகள் சீமானின் செயல்பாட்டால் அதிருப்தி அடைந்து கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். விலகிய நிர்வாகிகள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தமிழகத்தில் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்த கட்சியான நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் இருந்து வருகிறார். தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வேகமாக வளர்ந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி பார்க்கப்பட்டது. ஆளுங்கட்சியான திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒவ்வொரு தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் உள்ளாட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கித்தாக தனித்து தேர்தலை எதிர்கொண்டு 8% முதல் 10% வாக்குகளை பெற்று சீமான் தமிழக அரசியலை திரும்ப பார்க்க வைத்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் கிடைக்காததால் சுயேட்சை சின்னமாக மைக் சின்னத்தில் போட்டியிட்டு குறுகிய காலத்தில் மக்களிடம் கொண்டு சென்று 8.9% வாக்குகளை பெற்றார். இந்நிலையில் சீமானின் செயல்பாட்டால் அதிருப்தியடைந்த மாநில நிர்வாகிகள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை அடுத்தடுத்து விலகி வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கிருஷ்ணகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் கரு பிரபாகரன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார், விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் ஆகியோர் சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விலகினர். இந்நிலையில் மத்திய மாவட்ட செயலாளரும் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாம் தமிழர் கட்சியில் கடந்த 8 ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை கட்சி பணிகளை சிறப்பாக செய்தேன். 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், 1 உள்ளாட்சி தேர்தல் ஆகிய தேர்தல்களிலும் சிறப்பாக பணியாற்றினேன். இது நாள் வரை நான் செய்த செயல்கள், உடல் உழைப்பு, பணவிரயம் இவை அனைத்துமே சீமான் பொருட்படுத்தபடி இல்லை. மேலும் கடைசியாக நடந்த நிகழ்வில் கூட அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மனவேதனையை அளித்தது. எனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகுகிறேன். இதை நான் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியில் அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் விலகி வரும் நிலையில் இவர்கள் அனைவரும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உள்பட ஏராளமான மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அரசியல் வருகையால் திமுக அதிமுக கட்சிகள் ஒருவித பயத்துடன் இருந்து வரும் நிலையில் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் விமர்சனமும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயின் சூறாவளி அரசியல் வருகையால் முதலில் கூடாரம் காலியாகும் கட்சி, இளைஞர்களை அதிகம் வைத்து இருக்கும் நாம் தமிழர் கட்சி என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து களம் கண்டு வந்த நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிட தயார் என சீமான் கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.